இசை நாடகம் ரொம்பவே வந்து எப்பவுமே கலக்கட்டும். இதுவரைக்கும் நீங்கள் வெறும் பாடல்கள் பாடலையும் ஆடலையும் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்ததாக வரப்போகுது ஒரு இசை நாடகம். இசை நாடகங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த நாடகத்தை நினச்சிட்டு அதில் வந்து சில இசை கருவிகளும் வாசிக்க போகிறாங்க. நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நாடகத்தை தலைப்பு பண்ணுவாங்க. ஸோ நட்பின் சிறப்பை உணர்ந்து அந்த நாடகம் இருக்கும்போது பார்க்கும்போது நிறைய உபாதைகளை வைத்திருக்கிறார்கள். அதுபோல இது மாதிரி சின்ன சின்ன இது மாதிரி இந்த ப்ராப்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த அரங்கு அந்த அரங்குக்கு தேவையான பொருட்கள் செய்யறது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்கன்னா, அப்பா இருந்து அவங்க வாங்கி ஒரு அழகா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு Oh.
அருமையான மீண்டும் ஒரு முறை வரலாறு சுதி பற்றிய சத்தம் சுதி பற்றிய ஒரு சத்தம் அது வச்சு அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அவங்களால பாட முடியும். அது அது மைக்கிங் பர்சனால சில பேர் அந்த சத்தமாக இருந்துச்சு, சுத்தி இல்லாமல் பாட முடியாது. ஒரு எல்லா ஃபோனில் எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் வச்சுருந்தா இல்லை பல்லாம் முடிவு பல்லாம் முடிவு.